அன்றாட வாழ்க்கையில் ஆண் பெண் இருவருமே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தினந்தோறும் உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்வு முறைகள் அனைத்தையும் மாற்றினாலும் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பெண்களுக்காக நாங்கள் ரெண்டு டெஸ்ட் வந்து இங்கே பண்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இன்னொன்று வந்து மார்பக புற்றுநோய். இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் பார்க்குறோம். ஒன்று அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ஸ்மியர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மேமோகிராம் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு டெஸ்ட்டும் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய காமனான ஒரு டிசீஸ். ஸோ இதை வந்து நம்ம இந்த இதில் வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எல்லா பெண்களும் எல்லாருமே நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். ஆண்கள் குடிப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய கல்லீரல் பிரச்சனையை முன்னதாகவே கவனித்தால் கண்டிப்பாக தீர்வு காண முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்லீரல் வந்து பாதிக்கப்படுறது பெரும்பாலான ஆண்கள், 99% ஆண்கள் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து குடிப்பழக்கத்தினால அடிமையாகியிருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் நோயை வந்து சரி செய்வதற்கான முக்கியமான டெஸ்ட்டை வந்து இங்கே அல்ட்ராசவுண்ட் அப்டமன் மூலமாக கண்டுபிடிக்கப்படுது. அடுத்தது வந்து சிறுநீரக நோய்களை பொறுத்த மட்டும் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி டிசீஸ் வந்துட்டு ரைட் கிட்னி அண்ட் லெஃப்ட் கிட்னி வந்து ரொம்ப பாதிப்படையுது. அதுக்காக தான் வந்து இந்த அல்ட்ராசவுண்டில் வந்துட்டு கிட்னியில் வந்து கற்கள் ஏதாவது இருக்கா என்னங்கிறத அதை நம்ம பார்க்கறத நம்ம சரி பண்ணணும். குறிப்பாக எல்லா விதமான ஆண்களும் இந்த முழு உடல் பரிசோதனையை வந்து ஆரம்பத்திலேயே செஞ்சு மருத்துவமனைக்கு நிகராக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அம்மா முழு உடல் பரிசோதனை மையம் துவக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளாக இது பயணத்தில் இருந்தாலும் லட்சக்கணக்கானோர் இதில் பயனடைந்துள்ளனர். மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை மையத்திற்கு வரக்கூடிய பயனாளிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் யோகா பயிற்சியும் அளிக்கப்படுவது சிறப்பம்சமாகும். ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மத்திய உணவும் வழங்குவதற்கு தனியார் அறக்கட்டளை மூலமும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மேலும் சிறந்த ஒரு மருத்துவத்தின் அடையாளமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. குயிக்லைன் இணையதள செய்திகளுக்காக ராமச்சந்திரன்.